ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு எஃப் டியூப் தமிழ் நாம இன்னைக்கு ஃபைவ் மஸ்ட்டு வாட்ச் மலையாளம் கிரைம் த்ரில்லர் மூவிஸ்லாம் என்னென்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இனியிலேருந்து நம்ம சேனலில் வார வாரம் கொஞ்சம் மூவிஸோட ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும் ஸோ குவாரன்டைன் டைமில் நீங்கள் வீட்டில் இருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு போர் அடிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்ல வர மூவிஸ் எல்லாம் நீங்க பாருங்க கண்டிப்பா என்டர்டெயின்டா இருப்பீங்க அப்படின்னு அஷூர் பண்றேன் காரணம் என்னன்னா மலையாளம் த்ரில்லர்ஸ் அப்படின்னாலே அது வேற லெவல்ல இருக்கும் அப்படின்றது நமக்கு திருஷ்யம் படம் வந்ததுக்கு அப்புறமே நல்லாவே தெரிஞ்சிடுச்சு சோ அந்த ஜானர்ல இருக்கக்கூடிய பைவ் பெஸ்ட் மலையாளம் கிரைம் த்ரில்லர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் படமா நம்ம பார்க்க போற படம் வந்து ஃபாரன்சிக் ரெண்டாயிரத்தி இருபதுல ரொம்ப சட்டிலா ரிலீஸ் ஆகி வேற லெவல்ல ஹிட் ஆன படம் அப்படின்னு சொல்லலாம் போன குவாரண்டைன்ல தான் இதுவும் ரிலீஸ் ஆச்சு ஆக்சுவலா இந்த படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு கொலை நடக்கும் அந்த கொலையை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக ஒரு போலீஸ் வருவாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ஃபாரன்சிக் ஆளை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலா இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ற போலீஸுக்கும் அந்த ஃபாரன்சிக் ஆளுக்குமே ஒரு சின்ன பேக் ஸ்டோரி இருக்கும் அந்த ஃபாரன்சிக் ஆளா வரவர் தான் டொமினோ தாமஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே ஏற்கனவே ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் இருக்கு ஸோ அதை மீறி எப்படி இவங்க இந்த கேஸை சால்வ் பண்ணாங்க அப்படின்றத இந்த படத்தோட ஒன்லைன் இந்த படத்தை பாத்தீங்க அப்படினாலே ஒரு டிஃப்ரெண்ட் லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய சயின்டிபிக் டேர்ம்ஸ் அங்கங்க யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் கேட்க கேட்கவே நமக்கு இன்னமுமே இன்ட்ரெஸ்டிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஜஸ்ட் சிம்பிளா ஒரு கொலையில இன்ட்ரோ கொடுத்து அதை எடுத்துகிட்டு போய் இவங்க முடிச்ச விதம் இருக்குல்ல அது உண்மையிலே வேற லெவல்ல இருக்கும் நம்ம யார் அந்த கொலகாரம் அப்படின்றத கண்டே பிடிக்க முடியாது இவங்களுக்கு ஒரு இடத்துல அந்த குலகக்காரனோட பிளட் சாம்பிளுமே கிடைச்சிரும் அது ஒரிஜினலா அவனோட பிளட் சாம்பிள் தான் பட் இருந்தாலுமே இவங்களால் அவனை கண்டுபிடிக்க முடியாது ஹீரோ வேற ஃபாரன்சிக்ல வேலை செய்கிறவர் பட் இருந்தாலுமே அவரால் அந்த கொலகாரம் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது அதுக்காக அவங்க சொல்கிற ட்விஸ்ட் இருக்கல அது உண்மையிலே வேற லெவலில் இருக்கும் நீங்கள் படம் பார்த்த உடனே கொலகாரம் யார் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மறக்காம படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேன் யார் அப்படின்னு உங்களால கண்டிப்பாக பிடிக்க முடியாது கிளைமேக்ஸில் வேற லெவலில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும் மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு நம்ம லிஸ்ட்ல அடுத்ததான் இருக்க படம் வந்து அஞ்சாம் பாத்திரா ஆக்சுவலா இதுவும் ரெண்டாயிரத்தி இருபதுல தான் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தோட கதையும் ரொம்ப சிமிலரா தான் இருக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு சீரிஸ் ஆஃப் கில்லிங் நடந்துகிட்டே இருக்கும் அதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக சைக்காட்ரிஸ்டான டாக்டர் அன்வரோட ஹெல்ப்பை வந்து போலீஸ் கேட்பாங்க ஆக்சுவலா அந்த அன்வர் கேரக்டர்ல நடிச்சிருக்கிறது தான் இந்த படத்தோட ஹீரோ குஞ்சக கோபன் அவரோட ஹெல்ப் மூலியமாக போலீஸ் அந்த கேஸ் எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படின்றத இந்த படத்தோட ஒன்லைன் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா என்னடா குலம் நடந்துக்கிட்டே இருக்கு என்னதான் சொல்ல வராங்க அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி உங்களுக்கு பில்ட் பண்ணிட்டு செகண்ட் ஆஃபோட எண்ட்ல அவங்க அதை கரெக்டாக கன்வே பண்ணி நம்ம முடி முடிச்ச விதம் இருக்கும் இல்லையா அது உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும் நான் இதை லாஸ்ட்டு குவாரண்டைன் அப்போ தான் பார்த்தேன் உண்மையிலே வேற லெவல இருந்தது தான் சொல்லணும் ஸோ மறக்காம இந்த படத்தை செக் பண்ணி பாருங்க இந்த படம் வந்து எம்எஸ் பிளேயர்ல இருக்கு ஆக்சுவலி எம்எஸ் பிளேயர் வந்து ஃப்ரீ தான் ஸோ எல்லாருமே இந்த படத்தை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய படம் வந்து நிழல் ஆக்சுவலி இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தான் ரிலீஸ் ஆச்சு தேட்டர்லையும் ரிலீஸ் ஆகி நல்லாவே ஓடிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம் பட் தமிழ்நாட்டில் இந்த படத்தை தேட்டர்ல அவங்க ரிலீஸ் பண்ணல பிகாஸ் ஆஃப் த பேண்டமிக் பட் இப்போ இந்த படம் வந்து ஓடிடியில் அவைலபிளாக இருக்கு இந்த படம் அமேசான் பிரைமில் இருக்கு ஆக்சுவலா இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு மாதிரி தான் இந்த படத்தையே ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த படத்துல நைன் மெயின் லீடாக பண்ணியிருக்காங்க கடந்த காலத்தில் நடந்த சில கொலைகளோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஒரு சின்ன பையன் வந்து கதையா எழுதுறான் பட் அதை படிக்கிற டீச்சர்ஸுக்கு ரொம்பவே ஷாக் எப்படி இந்த சின்ன பையன் இவ்வளோ கொடூரமாக நடந்த கொலைகளை பற்றிலாம் எல்லாம் எழுதுறான் அப்படின்ற விஷயத்தை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அந்த டீச்சர்ஸ் அந்த பையனை ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட காமிக்க சொல்றாங்க அந்த சைக்காட்ரிஸ்ட் இன்னொரு ஜுடிஷியல் கிட்ட இந்த பையனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறாங்க ஸோ அந்த ஜட்ஜி அந்த கொலைகள் எல்லாம் எப்படி நடந்தது அந்த பையனுக்கு எப்படி இந்த விஷயம் எல்லாம் தெரியுது அப்படின்றத கண்டுபிடிச்சாரா இல்லையா தான் இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலா இதே மாதிரியான ஸ்டோரி லைன்ல இருக்க ஒரு படம் வந்து ஹிந்தியில் இதுக்கு முன்னாடியே வந்திருக்கு அந்த படம் வந்து கார்த்திக் காலின் கார்த்திக் பட் அந்த படத்தை வந்து த்ரில்லர் மாதிரி டீல் பண்ணிருப்பாங்க இந்த படத்தை ஒரு ஹாரர் த்ரில்லர் மாதிரி டீல் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் சினிமோட்டோகிராஃபி ரெண்டுமே வேற லெவல்ல இருக்கும் பர்டிகுலராக ஒரு சீன்ல சொல்றேன் குஞ்சகா கோபன் ஒரு சதுப்பு நிலத்தில் நடக்கிற மாதிரி போவார் அந்த இடத்துல ஒரு சீன் இருக்கும் கண்டிப்பா அள்ளு விட்டுரும் அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பா இந்த படத்தை மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த படம் அமேசான் பிரைம்ல உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கண்டிப்பா ஸ்லோவா தான் போவோம் என்ன நடக்குதுன்னே புரியாத மாதிரி தான் போவோம் பட் அதுக்கப்புறம் குஞ்சகா கோபன் அந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த படம் கண்டிப்பாக உங்களை என்டர்டைன்டா வச்சுக்கும் அப்படின்றதுல எந்த வித டவுட் இல்ல சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க அடுத்து தான் நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரிலீஸ் ஆகி வேற லெவல ஹிட் ஆன ஒரு படம் தான் சொல்லணும் காரணம் என்ன நிறைய புதுமுகங்களை வச்சுக்கிட்டு எடுத்து ஒரு பெரிய லெவல ஹிட் ஆன படம் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து நிறைய ரிவ்யூவர்ஸ் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி பிரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்ப வரைக்கும் இந்த படத்துக்கான ஆடியன்ஸ் அதிகமாயிட்டே தான் போயிட்டு இருக்காங்க இந்த படத்தோட கதை என்னன்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ரெண்டு பசங்க வந்து வேலை கிடைக்காம தவிச்சிட்டு இருப்பாங்க அந்த மாதிரியான நிலமையில அவங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அதுவும் கிரைம் பிரான்ச்ல இன்டர்னா சேரத்துக்கான வாய்ப்பு கிடைக்கும் அந்த பசங்க எப்படி கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சு அப்படின்றத இந்த படத்தோட ஒன் லைன் இந்த படத்தை வந்து ட்ரூ இவன்ஸ் தழுவிதான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு மூணு இவெண்ட்ஸை கம்பைன் பண்ணி ஒரு படமாக கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இந்த படத்தோட மெயின் கோரே அந்த மூணு இவெண்ட்ஸை முடிச்சதுக்கப்புறம் ஒரு சீன் வச்சிருப்பாங்க அந்த சீன் ஜஸ்ட் ரெண்டு நிமிஷம் தான் பட் அந்த சீனுக்கான இம்பாக்ட் இருக்கு இல்லையா கண்டிப்பா அந்த இடத்த பார்த்து நானே கொஞ்சம் மெஸ்மரைஸ் ஆகிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அது எவ்வளவு உண்மை அப்படின்றது படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் ஆனா அந்த மூணு இன்வெஸ்டிகேஷன் சீனுமே ரொம்பவே அழகா ஹேண்டில் பண்ணிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் பிரேமம் படம் வந்தப்போ அது எப்படி நெட்ல அப்லோட் ஆச்சு அதுக்கப்புறம் கேரளா போலீஸ் எப்படி அதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் வச்சுக்கிட்டு செகண்ட் தேர்ட் ஆக்ட் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க மூணு இன்வெஸ்டிகேஷன் சீனுமே ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிடலாம் எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரெண்டு நிமிஷம் சீன் இருக்கும் உண்மையிலேயே அது வேற லெவல் அது என்ன அப்படின்னா இந்தியாவில எத்தனை யங்ஸ்டர்ஸ் வந்து இன்னுமே பெர்மனன்ட் ஆக்கப்படாம கவர்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம செவ்ல அறிஞ்ச மாதிரி காமிச்சிருக்காங்க இது ஒரு போல்ட் அட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையிலேயே நமக்கே ஷாக் ஆயிடும் அந்த இடத்துல அவங்க அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் போடும்பொழுது உண்மையிலேயே இத்தனை பேர் இன்னுமே பெர்மனன்ட் ஆக்கப்படாம கவர்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கே உண்டாகும் அதுதான் அந்த படத்தோட சக்சஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த படம் வந்து ஜி ஃபைல் அவைலபிளா இருக்கு சோ மறக்காம செக் பண்ணி பாருங்க அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய படம் வந்து த பிரீஸ்ட் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா ஒரு குழந்தை ரொம்பவே டிஃபரெண்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்கும் ஒரு ப்ரீஸ்ட் அந்த குழந்தை பின்னாடியே போயிட்டு இருப்பாரு அந்த குழந்தை கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி பட் அந்த குழந்தை இவர் என்ன சொன்னாலுமே கேட்காது அதுக்கு பதிலாக அந்த குழந்தை ஒரு டீச்சர் கிட்ட அடைக்கலமா போய் சேர்ந்துரும் சோ எதுக்கு அந்த குழந்தை அந்த டீச்சர் கிட்ட அடைக்கலமா போகுது அது ஏன் யார் சொல்றதும் கேட்காம ஒரு டிஃபரெண்டா பிஹேவ் பண்ற அப்படின்றத இந்த பிரீஸ்ட் கண்டுபிடிப்பாரு படம் பஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ இன்வெஸ்டிகேஷன் மாதிரியே தோணும் பட் செகண்ட் ஹாப்ல இந்த படம் எடுக்கிற டேர் அப்படிங்கறது வேற லெவல்ல இருக்கும் த்ரில்லர் சோனர்லேயே போயிட்டு அடுத்த செகண்ட் ஹாப்ல ஃபுல்லா ஹாரர் சோனர்க்கு மாறுற அந்த விஷயம் இருக்கு இல்லையா அந்த சீன் உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப ஸ்லோவா ரொம்ப சட்டிலா ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓட எண்டில் ஒரு அழகான டுவிஸ்ட்டை வச்சு அதுக்கப்புறம் அந்த படத்தை எடுத்துட்டு போய்ட்டு முடிச்ச விதம் உண்மையிலே நல்லா இருக்கும் புதுவிதமான த்ரில்லர் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த படத்தை செக் பண்ணி பாருங்க இந்த படமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தான் ரீஸ் ஆயிடுச்சு பட் தமிழ்நாட்டில் இந்த படம் அந்த அளவுக்கு பெருசா தியேட்டர்ஸ்ல ஓடல அப்படின்னு தான் சொல்லணும் வழக்கம் போட விஷயம் தான் சோ இந்த படம் வந்து அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க இப்போ நான் சொன்ன இந்த அஞ்சு படங்களுமே உங்களுக்கு ஓடிடி அவைலபிளாக இருக்குது ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க இந்த அஞ்சு படங்களுமே என்ன நடக்குது அப்படின்றத கடைசி வரியவே நம்மளால கெஸ் பண்ண முடியாது அதனால தான் இந்த அஞ்சு படங்களுமே வேற லெவலில் ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லணும் பட் இந்த அஞ்சு படங்களுமே வேற வேற கான்செப்ட்டை ஹேண்டில் பண்ணிருக்காங்க ஆக்சுவலி இது அஞ்சுமே ஒரு மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் த்ரில் தான் பட் அஞ்சுலையுமே ஒரு டிஃப்ரெண்ட் டேக் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதனால தான் இந்த அஞ்சு படமே கொஞ்சம் யூனிக்காக இருக்குது ஸோ ஸ்டார்டிங்கில் மலையாள படம் பார்க்காதவங்க இந்த அஞ்சு படங்களும் பாருங்கள் இதுக்கப்புறம் உங்களுக்கு மலையாள படங்கள் பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன் உங்களுக்கு திருஷ்யம் படம் பார்த்து பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த அஞ்சு படங்களும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதில் எந்த வித டவுட்டும் இல்லை இந்த அஞ்சு படங்களுமே ஒன்றுத்துக்கு ஒன்று சிலைச்சது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க இது ரொம்ப பழைய படம் கூட இல்லை ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இந்த பீரியடில் ரிலீஸ் ஆன படங்கள் மட்டும்தான் உங்களுக்கு சஜஷன்ஸ்ல சொல்லியிருக்கேன் ஸோ கொஞ்சம் பார்த்து பார்த்து பழகுனதுக்கப்புறம் கொஞ்சம் ஓல்டு மூவிஸுக்கு போகலாம் சோ இப்போதைக்கு இந்த படத்தை செக் பண்ணிட்டு எப்படி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இந்த படங்களை ஏதாவது ஒன்று ரெண்டு படங்களை நீங்க முன்னாடியே பாத்துட்டீங்க அப்படின்னா அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்றத தயவு செய்து கீழே கமெண்ட் போடாதீங்க போடாது ஏன்னா அதை பாத்துட்டாங்க அப்படின்னா படம் பார்க்கும்போது அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும் ஏன்னா இதுல இருக்க அந்த மெயின் அந்த கியூரியாசிட்டி ஃபேக்டர் தான் அது போயிடுச்சு அப்படின்னா படம் பார்க்கும்போது ரொம்பவே வேகா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் சோ யாராவது இதுக்கு முன்னாடி இந்த படங்களை பார்த்திருந்தீங்க அப்படின்னா எந்த விஷயத்தையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல ரிவீல் பண்ணாதீங்க இட்ஸ் ஹம்பிள் ரிக்வஸ்ட் அப்படின்னு மாதிரியான மூவி சஜஷன்ஸ் வீடியோ எல்லாம் உங்களுக்கு அப்படின்னு நினைச்சு நினைச்சிங்கன்னா மறக்காம அதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இனிமேல் வாரம் வாரம் ஒரு அஞ்சு இல்ல ஆறு படங்களை ரெக்கமெண்டேஷனா நாம சொல்லுவோம் சோ மறக்காம வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அது மட்டும் இல்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல்லை கணக்கு நீங்க கிளிக் பண்ணா நாங்க போற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வரும் சோ மறக்காம பெல்லை கணக்கு கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஃபர்தரா கண்டினியூ பண்ணுங்க நான் இன்னொரு ஆசமான வீடியோ உங்களை மீட் பண்றேன் அண்டில் தன் பாய் தேங்க்யூ கேஸ்